அன்பர்களுக்கு வணக்கம். சென்னை திருவொற்றியூரில் உள்ள சங்கரா காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ கணாத்யஷ கணபதி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ ஆதிசங்கரர் குரு பரம்பரையில் வந்த ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ மகா பெரியவா அவர்களின் நேரடி பார்வையில் திருவொற்றியூர் தெற்கு மடவீதி சங்கரா காலனியில் உள்ள கணாத்யஷ கணபதி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ 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 மகா சுவாமிகளின் அருளாலும் ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆலயத்திற்கு நேரில் வந்து விநாயகர் பீடத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆசி வழங்கி சென்ற நிலையில் கடந்த 18ஆம் தேதி முதல் கால பூஜையான கோ பூஜை கணபதி பூஜையுடன் துவங்கி புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து யாக குண்டம் அமைத்து அவைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. ஜூன் 20 அன்று காலை 4ஆம் கால பூஜையில் பட்டாச்சாரியார்கள் முன்னிலையில் வேதமந்திரங்கள் முழங்க யாக குண்டங்களுக்கு பூரணாகூதி செய்யப்பட்டு மகாதீபாரதனை செய்து மங்கள வாத்தியம் முழங்க கலசத்தை கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து விமான கலசத்திற்கு புனித நீரூற்றி பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மூலவர் ஸ்ரீ கணாத்யஷ கணபதிக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் வண்ண வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. வந்திருந்த திரளான பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ஸ்ரீ குருப்போ நமஹ. இந்த கணாதிஷ்ட கணபதி ஆலயத்திற்கு இன்றைய தினம் மகாபரிவாளுடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தில் இன்னைக்கு கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டுருக்கு. போன ஞாயிற்றுக்கிழமையான அந்த 16/6/2024 அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ பாலபிரிவா வந்து அவர் தன் கை திருக்கரத்தினால மகாகணபதியோட யந்திரங்களையும் மூஞ்சூரோட யந்திரங்கள் விமானங்களோட யந்திரங்களெல்லாம் வச்சு அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இது பெரிய புண்ணிய பூமியமான இந்த க்ஷேத்திரத்தில் இந்த விநாயகர் கணபதிக்கு 4வது கும்பாபிஷேகமாக இது நடைபெறுது. பாலபெரிவாளோட பரமபூர்ண அனுகிரகத்தோட இந்த கும்பாபிஷேக யாகசாலையானது செவ்வாய்க்கிழமை காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று நின்றிருக்கு. இன்றைய தினம் 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகமும் அதை தொடர்ந்து மேலே கலசத்துக்கு விமானத்துக்கு அபிஷேகமும் அப்புறம் மூர்த்தியான ஸ்ரீ கணாத்யட்ச மகா கணபதிக்கும் அப்புறம் இந்த மூஞ்சூருக்கும் அபிஷேகம் நடைபெற போகிறது. இந்த விளையாட்டு என்ன விசேஷம்னு கேட்டால் சாட்சாத் பரமேஸ்வர சுரூபமான காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவா தன் கையால் அனுகிரகம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேர் வச்ச கணபதி இந்த கணாதக்ஷ கணபதிங்கிறத ரொம்ப சீக்கிரத்தில் யாரும் எங்கேயும் கேத்திரங்களை பார்த்துட முடியாது. பரமாச்சாரியரோட பரமானுகிரகத்தோடு வைக்கப்பட்ட இந்த கணாதக்ஷ கணபதிக்கு இன்றைய தினம் கும்பாபிஷேகம் நடக்கிறது. லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணி இதை 4 கால பூஜைகள் பண்ணி யாகசால பூஜைகள் பண்ணி வாஸ்து மிருத்து சங்கிரகணம் இந்த மாதிரி நாடி சந்தானம் இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கோம். இப்படின்னா 9:30 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற போகிறது. எல்லா பக்த கோடிகள்லாம் கலந்துட்டு ஆச்சாரியர்களோட அனுகிரகத்தையும் ஸ்ரீ கணாதிஷ்ட கணபதியோட அனுகிரகத்தையும் பெரும்படியாக பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த கோயில் வந்து ஒரு 60 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். முதல்ல பெரியவா வந்து இங்க தங்கி இருந்து இதை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தது 76 அந்த மாதிரி சமயத்துல முதல் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் 99 ஒரு கும்பாபிஷேகம், 2012 ஒரு கும்பாபிஷேகம், 2024 ஒரு கும்பாபிஷேகம். ஓம் நமோ சிவாயா.
நாளே கிடையாது. அதே மாதிரி தானே கண்ணன் பசுபதய யாகசால பூஜை முடிஞ்சோ நாலாவது கால பூர்ணாபுரி ஆக போறதோ வகவனையில மகாபிஷேகம் சீகரிச்சுண்டு கணவனியோட ரெண்டு
வேணுமா? என்ன வேணும்? வேப்பில ரெண்டு மூணு கட்டுமா? என்ன பேச்சு கேட்கணும்னு இருக்கேன். Oh, my God.
தீர்த்த